ஸ்டோரி தான் வந்தாச்சு இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி கேட்க போறோம் நம்ம இன்னைக்கு முல்லா ஸ்டோரி கேட்க போறோம் அவரோட பேர் என்ன தெரியுமா அவரோட பேரே முல்லா நஸ்ருதீன் தான் அவரோட பேர் ஆனா முல்லான்னு அவர் ஏன் தெரியுமா சொல்றாங்க முல்லான்னா இந்த கவிஞர் அறிஞர்லாம் பட்டம் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி அந்த காலத்துல அறிவா இருந்தவங்களுக்கு முல்லான்னு பட்டம் கொடுப்பாங்களாம் அப்படி வாங்கின பட்டம் தான் இந்த முல்லா பட்டம் அதுவே அவருக்கு பேராயிடுச்சு ஓகேவா இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போலாம் ஒரு டைம் முல்லா வந்துட்டு சீரியஸா ப்ரேயர் பண்ணிருக்காரு அவங்கெல்லாம் வந்துட்டு முஸ்லிம்ஸ் இல்லை தொழுகை பண்ணுவாங்க சரியா அவங்க வந்துட்டு மாஸ்குக்கு போயிட்டு தொழுகை பண்ணிட்டு இருந்தாரா தொழுகை பண்ணிட்டு இருக்கும் போது குருநானக் இருக்காருல்ல அவரு வந்துட்டு கிக்கி பிக்கின்னு சிரிச்சிடுறாரு இவரை பார்த்து ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு கோவம் என்ன உடனே அப்படியே ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாரு இங்கே பாருங்க இவர் வந்து சிரிக்கிறாரு நான் ப்ரேயர் பண்ணிட்டு போது சிரிக்கிறாரு இவரை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவர் கோவமா சொல்றாரா அதுக்கப்புறம் ராஜா கேக்குறாரு குருநானக் கிட்ட ஏன் நீங்க சிரிச்சிங்க இவருத்தவங்க ப்ரேயர் பண்ணும்போது சிரிக்கிறது எவ்வளோ தப்பு தானே அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே குரு சொல்றாரு இவங்க இவர் பிரேயர் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்ச கோழியை பத்தி நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே முல்லாக்கு ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சு ஐயோ இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்றாரு அவர்கிட்ட கேளுங்க உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முல்லா சொல்றாரு ஆமா நான் கோழியை பத்தி நினைச்சேன் சொல்லிட்டு சொல்றாரு சொல்றாரு உடனே குரு இங்க பாரு இந்த மாதிரி நீ வந்து கான்சென்ட்ரேஷனே இல்லாம ப்ரேயர் பண்றதுக்கு நீ ப்ரேயரே பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீதிபதியும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு முல்லா வந்துட்டு உடனே ஃபீல் பண்றாரு நம்ம தப்பு தான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் செஞ்சாலும் என்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி கான்சென்ட்ரேட்டடாக பண்ணும் அப்போ தான் அது வந்து கரெக்ட் இல்லைன்னா நம்ம இந்த விஷயத்தை பண்ணாமலே இருக்கலாம் அந்தண்ணே கான்சென்ட்ரேஷனே இல்லாமல் பண்ண தப்புப்பாக வந்துருந்தான அதனால் கான்சென்ட்ரேட்டடாக பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் ஓகேவா நாளைக்கு நம்ம வேறு ஸ்டோரி கேட்போமா குட் நைட் பாய்